வணக்கம். இன்னைக்கு வந்து நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துல ஷியாமலா நவராத்திரியினுடைய நான்காம் நாள் பூஜை நம்ம பண்ண போறோம். இதுவரைக்கும் மூன்று நாட்கள்ல காளி, தாராதேவி, திரிபுர சுந்தரின்னு மூன்று அம்பாளுடைய மகிமைகள், அவங்களுடைய பராக்கிரமத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க இந்த உலக அண்ட சராசரம்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்துக்கு காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறவங்களாகவும், உலகத்துல வாழக்கூடிய உயிர்கள் தடை இல்லாம அவங்களுடைய வாழ்க்கை பயணத்துல போகிறதுக்கு உதவக்கூடியவர்களாகவும், அதே மாதிரி ஐந்து தொழில்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படிங்கிற அந்த ஐந்து தொழில்களையும் பல மூர்த்திகளை கொண்டு இயக்கக்கூடியவர்களாகவும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மூன்று நாள் பதிவுகள் பார்க்காதவங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து அந்த பதிவுகளை பார்த்துருங்க. இன்னைக்கு வந்து நம்ம புவனேஸ்வரி அம்மனுக்கு தான் பூஜை பண்ண போகிறோம். புவனேஸ்வரி புவனத்தை ஆளக்கூடிய பேராளுமையாக, பேரரசியாக இருக்கக்கூடியவள் தான் புவனேஸ்வரி. புவனேஸ்வரி அம்பாள் பாருங்க எப்படி இருக்காங்கன்னா, ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க. அதுலேயே மலர் படுக்கை மாதிரி, அந்த மலர் அணை, மலரணை அப்படின்னு சொல்கிறது, அந்த உட்காந்துருக்கிற மனை வந்து மலரில் தாமரைப்பூவில் செஞ்ச மாதிரி அப்படி ஒரு அமைப்பில் உட்காந்துருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப கம்பீரமான தோற்றம், அதே நேரத்தில் முகத்தில் ஒரு சாந்தமும் பொறுமையும் நிலவுது. பூமாதேவி அப்படிங்கிறவங்க மிகுந்த பொறுமைசாலி, என்ன நடந்தாலும் பூமி மாதிரி பொறுமையாக இருக்கணும், பூமி தாய் மாதிரி பொறுமையாக இருக்கணும். ஸோ புவனம் அப்படின்னா பூமி, இந்த உலகம் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்தை படைத்தவளாக இருக்கிறாள். அப்போ ஒரு விளையாட்டுன்னு இருக்குன்னா, பிளேயர்ஸ் விளையாடுறதுக்கு மைதானம் எப்படி அவசியப்படுகிறதோ, அதே மாதிரி அண்ட சராசரம் அப்படிங்கிறதுல ஜீவராசிகள்லாம் இருக்கணும் அப்படின்னா அதற்கு நிலம் அவசியப்படுகிறது. நிலத்துல தான் நம்ம வந்து இயங்க முடியுது. ஓர் அறிவுலேருந்து ஆறு அறிவு வரைக்கும் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் இந்த மண்ணை ஆதாரமாக கொண்டு, நிலத்தை ஆதாரமாக கொண்டு தான் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இயங்குது. மற்ற கிரகங்கள்லாம் எப்படி நிலைமைன்னு தெரியாது. ஸோ பூமியை படைத்தவளாக, பூமிக்கு ஆதாரமாக விளங்கக்கூடியவளாக பூமாதேவி இருக்காங்க அப்படிங்கிறது தான். இவங்களுக்கும் நான்கு கைகள் இருக்கு. அபய வரத ஹஸ்தம் அப்படிங்கிறது, எப்போதுமே நான் இருக்கேன், ஏன் கவலைப்படுற, உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை வழிபடக்கூடிய சாதகர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வேன் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க. இந்த பூமியில் பிரளயம் அப்படின்னு உருவாகிறதும், அப்பப்போ இயற்கை பேரிடர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஏற்பட்டு, பல நுண்கிருமிகள்லாம் ஏற்பட்டு அபாயத்தை கொடுக்குது, மரண பயத்தை கொடுக்குது அப்படின்னா, அதற்கு இயற்கையே, அதாவது பூமியை நம்ம வந்து சரியாக பராமரிக்காமல், இந்த இயற்கையை சரியாக நம்ம பராமரிக்காமல் இருக்கிறது தான் காரணம்னு பெரிய பெரிய ஞானிகள் சொல்கிறதையும், மக்கள் போகிற போக்கில் கலிகாலமாக இருக்குது, எல்லாமே தவறு தவறாக நடக்குது, எல்லா இடத்துலையும் ஒன்றுமே சரிவர இயங்கலை, அதனால தான் பூமி இப்படி சீற்றம் அடையுது, அங்கங்கே தேவைக்கு அதிகமான மழையும், சில இடத்துல வந்து மழையே இல்லாத ஒரு நிலையும், பஞ்சம், பட்டினின்னு இப்படி எல்லாமே நடக்கிறதுக்கு இயற்கையை நாம் துன்புறுத்துவது தான் காரணம். இயற்கையாக விளங்குபவள் தான் பூமாதேவின்னு சொல்லக்கூடிய புவனேஸ்வரி. அப்போ அந்த ஈஸ்வரியாக, ஈஸ்வரனுடைய இடபாகமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரி பூமியை தாங்கக்கூடியவளாக இருக்கிறாள், பூமியாகவே அவள் இருக்கிறாள். அதனால இங்கே இருக்கக்கூடிய இயற்கைக்கு எந்த பாதிப்பும் நாம் மனிதர்களாகிய நாம் வந்து கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு கைகளில் ஒரு கையில் வந்து அங்குசம் வச்சுருக்காங்க. அங்குசம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக, எப்படி வந்து யானைக்கு மதம் பிடிக்கும்போது அங்குசம்னு ஒன்று போட்டு அதை நிறுத்துறாங்களோ, நங்கூரம் பாய்ச்சணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கப்பலை வந்து நிறுத்துறதுக்காக அது மிதக்காமல் இருக்க, அவ்வளோ பெரிய கப்பல், டன் கணக்கில் எடை, பேசஞ்சர்ஸோட போகிறதா இருக்கட்டும், சரக்கு கப்பல்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு நங்கூரத்தை பாய்ச்சி அந்த இடத்துல எப்படி ஸ்திரப்படுத்துகிறாங்களோ, அதே மாதிரி ஐம்புலன்களை, மனம், மெய், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒருங்கில கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னா புவனேஸ்வரி வழிபாடு மிகச் சிறப்பானது. நமக்கு பொறுமையும் வரும், நிதானமும் வரும். பெண்கள் குறிப்பாக அவங்களுடைய மனசில் எப்போதுமே ஆங்காரம் இல்லாமல், துவேஷம், வெறுப்பு இது போன்ற விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு புவனேஸ்வரி வழிபாடு மிக சிறப்பானது. ஒரு கையில் பாசக்கயிறு வச்சுருக்காங்க. இந்த உலகத்தினுடைய பந்தங்களையெல்லாம் அறுத்த பிறகு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்து நம்ம வந்து பரம்பொருளாகிய ஆதிபராசக்தியை அடைய முடியும். ஸோ இந்த ஜேர்னி வந்து திரும்ப திரும்ப இந்த உலகத்தில் தோன்றி இங்கே அல்லல் பட்டு
இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு திரும்ப திரும்ப பிறவிகள் பாவ புண்ணியத்தின் காரணமாக எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஆதிபராசக்திங்கிற அம்பாலை நம்ம அடையிறதுக்கு பெரிய ஜேர்னி அவசியப்படுது. பாசக்கயிறு எதை நமக்கு காட்டுதுன்னா, இந்த உலகத்தில் உள்ள நிலையில்லாத பொருள் மேலே நமக்கு ஆசைகள் இருக்கக்கூடாது, அதை ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். இப்போ நம்ம வந்து இல்லற வாழ்க்கையில் இருக்கோம், இல்லற வாழ்க்கையில் சில ஆசாபாசங்கள் மனதுக்குள் வரத்தான் செய்யும். உயிர் குணம்னு சொல்லக்கூடிய கோபமாக இருக்கட்டும், பொறாமையாக இருக்கட்டும், அல்லது அன்பு, காதல், கருணைன்னு, இரக்கம்னு எல்லா வகையான குணங்களும் ஒரு மனிதனுக்குள்ள வரத்தான் வரும். அதை வந்து தடுக்கவே முடியாது. ஆனால் அதை ஒரு கட்டுக்குள்ள, ஒரு கட்டு போட்டு கட்டி வச்ச மாதிரி அதை ஒரு அமைப்புக்குள்ள வைக்கணும். அது ஒரு ஒரு சர்க்கிளுக்குள்ளற வச்சிருந்தா அதனால மற்றவர்களுக்கு ஆபத்து வராது, அதனால நமக்கும் ஆபத்து வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கத்தான் பாசக்கயிறை அவங்க கையில் வச்சிருக்காங்க. இதுதான் வந்து புவனேஸ்வரி அம்மனை பற்றியான தகவல்கள். ஸோ புவனேஸ்வரி அம்மனை வழிபடுறது, நம்ம வந்து ஃபோட்டோவை வச்சு பூக்களை எல்லாம் போட்டு ஆராதனை செய்து நிவேதனம் செய்து வழிபடுவதுங்கிறது ஒரு முறை. அது வந்து சக்தி வழிபாட்டில் இருக்கிறவங்க அதை பண்ணுறாங்க, தொடர்ந்து அதை பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய பலன்களும் கிடைக்க தான் போகுது. ஆனால் இந்த வழிபாடெல்லாம் பண்ண முடியாது, ஆனால் நான் மரம் நடுவேன், ஆனால் நான் வந்து இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நான் எல்லா வேலையும் பண்ணுவேன், அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் பூமியில் அது மக்காத பொருள் அதை வச்சு இந்த பூமியை மலட்டு தன்மையோட ஆக்காமல் இங்கே பல பயிர்களும் மரங்களும் செழித்து வளருவதற்கு ஏற்ற பூமியை என்னால் உருவாக்க முடியும். என்னால் உருவாக்க முடியுதோ, பல மரங்களை நட முடியுதோ இல்லையோ, ஆனால் நான் வந்து பூமிக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன், தொந்தரவு கொடுக்க மாட்டேன், அதில் வந்து தேவையில்லாத பொருட்களை பூமியினுடைய அந்த நிலத்தை நான் கெடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் மட்டும் எடுத்துக்கிட்டாலே அதுவே மிகப்பெரிய ஒரு பக்தியுடைய ஆழ்நிலை தான். ஸோ பூக்களை போட்டு, அதாவது இங்கே வந்து விளையக்கூடிய இங்கே இந்த பூமியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அம்பாளை ஆராதிக்கிறது ஒரு வகை அப்படின்னா, இந்த பொருட்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பூமியை சிறப்பான வகையில் அடுத்த சந்ததிக்கு நம்ம விட்டுட்டு போகணும், அதுவும் மிகப்பெரிய ஆராதனை. ஸோ நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே அன்பான வேண்டுகோள். புவனேஸ்வரி பூஜை நான் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் பண்ண போகிறேன். அந்த பூஜையினுடைய பலன்கள், இந்த பூமிக்கு சிறப்பான விஷயங்கள், பல விஷயங்களும் கிடைக்கணும். விவசாயிகளுடைய நலன் மற்றும் இங்கே தொழில்கள் செஞ்சு முன்னேறக்கூடியவங்க எல்லாருக்குமே சிறப்பான வகையில் இந்த பூமி எல்லோரும் வாழ்வதற்கான ஒரு சிறப்பான பூமியாக இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை முன்வைக்கிறேன். இந்த பூஜையினுடைய பலன்கள் சகல ஜீவராசிகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.